சத்தியம் கிருஷ்ணன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமான ஆண்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் என்னென்னா ஆணூர் படைய நீரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மூலிகை பொருட்கள் இருக்குது புதுசாக ஒரு ஹேர் ஆயில் ஷாம்பு வந்திருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா வாங்கிக்கோங்க நல்ல சூப்பரான ரிசல்ட் இருக்குது ஓகேவா பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஆணூர் புடை சைஸு எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை ஆனால் எனக்கு சின்னதாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும்னு எலி மாதிரி இருக்கணும் அப்படி தான் சொல்லுவோம் புளி மாதிரி இருக்கணும் அப்படி தான் சொல்லுவோம் யாரை கேட்டாலும் சின்னதாக இருக்கணும் ஒரே விஷயத்துல முடிச்சிடுவாங்க சரி ஓகே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நம்ம பொதுவாக சொல்கிறது வந்து ஆணூர் பேர் தேவை இல்லை நீங்கள் வெட்டி போட்டு விட்டு வேலை செஞ்சாலும் திருப்தி அடைய வச்சலாம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி எனக்கு பெருசாக தான் வேணும் நான் குளி தோண்டி தான் தீர்வேன் அப்படின்னாக்க நம்ம என்னத்தை சொல்ல முடியும் சரி ஓகே பெருசாக இருக்குங்களா அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகேவா ஏன்னா பெண்களோட திருப்திக்கும் ஆணூர்புடைய சைஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது ஏன்னா நிறைய பெண்கள் சொல்கிறது என்னென்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வலிக்குது வலி அதிகமாக இருக்கிறதுனால வந்து செக்ஸ் வச்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சின்னதாக இருக்கிறதுனாலலாம் அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் கிடையாது சராசரியாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் அஞ்சுலேருந்து ஆறு இன்ச்சு சாரி ஆறு சென்டிமீட்டர் அவ்வளோ இருந்தாலே போதும் ஒரு ஆவரேஜான ஒரு செக்ஸ் லைஃப் வந்து உங்களால் ரன் பண்ண முடியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சரி இந்தியாவில் எவ்வளோ தான் இருக்குது ஏன்னா நம்ம நார்மலாக போகணும்னு வச்சுங்களேன் பப்ளிக் பாத்ரூம் போனோம் டாய்லெட் போகணும்னு வச்சிங்க அப்படியே லைட்டாக எட்டி பார்ப்பாங்க சரி நம்ம பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற நம்மள்தான் பார்ப்பான் எவ்வளோ தான் இருக்கு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே மாதிரி கஷ்டப்பட்டுலாம் தெரிஞ்சிக்க வேணாம் நானே சொல்லிடுறேன் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு இன்ச்சு இருக்கும் ஓகேங்களா முப்பத்தெட்டு சதவீதம் பேருக்கு இந்தமாதிரி அஞ்சுலேருந்து ஆறு இன்ச்சு லென்த்துக்கு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு மூணுலேருந்து அஞ்சு இன்ச்சு நீளம் வந்து இருக்கும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களா ஆனால் ஏழு இன்ச்சு ஒன்றுனு அப்படின்றாங்களா ஆறுலேருந்து ஏழு இன்ச்சு அளவு எவ்வளோ இருக்குன்னா பதினாறு சதவீதம் நூற்றில் பதினாறு பேருக்கு வந்து ஆறுலேருந்து ஏழு இன்ச்சு அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து ஒம்பது இன்ச்சு முரட்டத்தனமான ஓகேவா சொல்கிறீங்களா இப்போ நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்றாங்களா அந்த மாதிரி பெருசாக எத்தனை பேர் இருக்கீங்கன்னா நூற்றில் பேர் ஏழே ஏழு பேருக்கு தான் இருக்கும் ஓகேவா அதுக்கு மேலே இருக்காது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒம்போதுலேருந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்கிறதுலையே ரொம்ப லாங் சைஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் தான் ஓகே மீதியிலாம் நான் புள்ளி கணக்கு விட்டுருக்கேன் இதை பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் எதுக்குன்னா நூற்றில் ஒருத்தனு கூட அந்த மாதிரி இருக்காது ஓகே இரநூறு பேரை கம்பேர் பண்ணால் ஒன்றரை ஆளுக்கு இருக்கும் அதாவது ஜீரோ புள்ளி ஏழுன்றதுனால சரிங்களா ஆவரேஜாக பார்த்தோன்னா மூணு புள்ளி ஏழு ஆறு ஆ இன்ச்சு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக மூணே முக்கால் இன்ச்சு தான் வந்து நார்மலாக வந்து நமக்கு இருக்குது நீங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ச் டைப் எடுத்து அளந்து பாருங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுதான் வந்து ஆவரேஜாக இந்தியாவில் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் எந்த விதமான கவலையும் கிடையாது ஓகே ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்குது ஒரு நாலு சென்டிமீட்டருக்கே கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப அதுதான் வந்து மைக்ரோபென்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதுதான் வந்து அளவில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் சொல்கிறேன் சரி ஓகே எப்படிலாம் வந்து இது அளவு அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடலன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல இந்த வயதுக்கு வந்த பால் பருவம் அப்படின்ற டைமில் தான் வந்து ஆணூர் புடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஓகே வழக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து பத்தொன்போது வயசுக்குள்ளே நல்லா வளர்ச்சி இருக்கும்னு வச்சுங்க அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தான் இது வளர்ச்சி அதிகப்படுத்துகிற உணவுன்னு பார்த்தோன்னா கீரை அதிகமாக சாப்பிட்லாம் ஆப்பிள் அவக்கோடா கேரட்டு ஓட்ஸு தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்ரோசான் ஹார்மோனியும் அதிகரிக்கும் விந்து தன்மையும் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நாமளாக வேறு என்னெல்லாம் வழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெனிஸ் ஸ்டிச்சிங்னு சொல்லுவாங்க அதாவது இது எப்படின்னா என்னென்ன மெத்தேடில் ஆணோர்புடைய அளவை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில சாதனங்கள்லாம் இருக்குது நான் அதை பற்றி நிறைய விஷயத்தில் பேசியிருக்கேன் ஓகேங்களா ஆனால் எல்லாமே வந்து இதை நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போயிட்டு உண்மையாண்மையை நமக்கு சின்னதாக தான் இருக்கா ஓகேவா நம்ம பண்ணி தான் ஆகணுமா அப்படின்றத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சும்மா நீங்கள் மாட்டோம் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது செக்ஸ் செக்ஸாக்ட போயிட்டு ஃபேமஸான செக்ஸ் ஆக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேவா ஃபேமஸ் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ போய்ட்டு நாமளாக எவ்வளோ இந்த சைஸ் ஓகேவா நான் வந்து இந்த மாதிரி எதாவது செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆணு உறுப்பு மசாஜ் இது எப்படி பண்ணோம்னா கையில் வந்து ஆயில் எடுத்துக்கங்க ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம் அப்படின்னா சா சாண்ட் ஆயில்னு சொல்லிடுவேன் சாண்ட் ஆயிலில் சண்டா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேவா அதை எடுத்துக்கே அப்படி இல்லைன்னா மென்ஸ் பார்க் நம்மள்ட்ட ஒரு ஆயில் இருக்குது ஏன்னா அதில் வந்து ஆயில் மிக்ஸிங்கில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி லூப்ரிகண்ட் எதாவது எடுத்துக்கிட்டு நல்லா ஆணூர்பை வந்து ரெண்டு பக்கமும் வச்சு அப்படியே நீவி விடணும் முன் பக்கமாக ஓகேவா அப்படியே தடையிகிட்டே போயிட்டு நீ விடணும் உருட்டுன மாதிரி தடையிட்டு போய் நீவி விடணும் ஓகேவா நல்லா சொல்கிற கேளுங்க உருட்டுற மாதிரி தடையிட்டு போய் நீங்கள் மட்டும் ரெண்டு கையை விட்டுட்டு ஒரே கையில் நீவு ரெண்டு அடித்து ஊற்றக்கூடாது அது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம் சரியா அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் என்ன ஒன்னா ஆணூர்புடைய நீளமும் அதிகரிக்கும் அகலமும் அதிகரிக்கும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பம்பு பயிற்சி இந்த ஒரு பம்ப் ஒன்று இருக்குது பாருங்க இந்த பம்பு வந்து ஆணுப்பில் மாட்டிக்கிட்டு இந்த கையில் நம்ம பிபி செக் பண்ணலாம் அழுத்துவாங்களே புஸ் புசுன்னு அந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னாக்கா அந்த வேக்கம் வந்து உள்ளே கிரியேட் ஆகும் உள்ளே இருக்க காற்று வெளியேற பண்ண பிறகு நல்லா அப்படி இழுத்துக்கிட்டு வரும் இந்த மசாஜ்லாம் பண்ணக்குள்ளே பண்ணுற மாதிரி இழுத்துக்கிட்டு வரும் அந்த டைமில் என்ன அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகிட்டு ஆணுப்பு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த பெருசாகிறதுனால என்ன பிரச்சனை வரும்னு அடுத்து நான் சொல்கிறேன் ஓகேவா இதில் வந்து விரைப்புத்தன்மை வந்து குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பம்பிங் மெதர் பண்ணக்குள்ள விரைப்புத்தன்மை குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜெல்கிங் பயிற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னாக்கா நாமளாக பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ஆணூர் மசாஜ் பண்ணுறதுக்குல்ல மசாஜ் பண்ணாமல் அப்படி இழுத்து ஊடுறது ரெண்டு கையாலையும் இப்படி அணைச்சா மாதிரி ஆயில் வச்சு இழுத்து இழுத்து ஊடுறது இந்த மாதிரி இது வந்து ஜெல்கிங் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆணூருடைய நீட்சி அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி சரியா அடுத்த பார்த்தீங்கனாக்கா ஸ்ட்ரிச்சிங் பயிற்சின்னு சொல்லுவாங்க இது என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கெலாம் பால் கறப்பாங்களா அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிறது மேலேருந்து கீழ்ப்பக்கமாக இழுக்கிறது அடியிலேருந்து நுனி பக்கம் ஓகேவா நீங்கள் மட்டும் இங்கே அடியிலேருந்து நுனி பக்கம் போய்ட்டு பிரிப்பி நுனியிலேருந்து அடிப்பக்கம் போனீங்கன்னா அது கையடிக்கிறதாயிரும் சரியா அந்த மாதிரி பண்ணக்கூடாது இழுத்து மட்டும் விடணும் இது மாதிரி வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு செய்யணும் இது வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் இது பண்ணிங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது சரி அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் ஓகே தானா அப்படின்றது கேட்டுக்குங்க அது உங்களுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்ன பாருங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டதுனால கீகல் பயிற்சி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசன வாயை மூடி மூடி திறக்குது அந்த பயிற்சி பற்றி வீடியோ நீங்கள் பார்க்கலனா நான் வந்து அது எண்டு கார்டில் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணலான்னா அப்படி மூடி மூடி திறக்கக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஆணுறுப்புக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக பாயும் இதனால் வந்து உங்களுடைய ஆணுறுப்பு மட்டும் கிடையாது இன்ன மண்டலத்தையே ஸ்ட்ராங் பண்ணலாம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் ஆகும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பயிற்சி இது ரத்த ஓட்டம் அதிகம் வரைக்கும் விரைப்புத்தன்மை தன்மை அதிகரிக்கும் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அந்த விந்து வெளிப்படாமல் நம்ம கட்டுப்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு அது ஒரு சூப்பரான ஒரு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அதனால் அதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த கீகல் பயிற்சி அப்படின்றது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆணூருப்புடைய அளவுக்கும் பெண்களுடைய உச்சகட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆண்களோட உச்சகட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நான் ஏன் அது வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன்டாங்கன்னா இப்போ நீங்கள் நாமளாக வந்து ஒரு பைக்குக்கு வந்து ஏர் பிடிக்கணும் அப்படின்னா காற்று பிடிக்கணும் எவ்வளோ பண்ணுவீங்க முன்னாடி டயருக்கு ஒரு இருபத்தெட்டு இல்லை இருபத்தி எட்டு பார் வைப்போம் பின்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் சில வண்டியில் நாற்பது கூட வைப்போம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த இருபத்தஞ்சி பார் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பின் டயரில் வச்சிங்கன்னா பின் டயர் வந்து ஸ்டிஃபாக இருக்குமா தோலை தோலை லூஸாக தான் இருக்கும் காற்று கம்மியாக இருக்கிறதுனால அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு எவ்வளோ ரத்தம் இருக்கோ எந்த அளவுக்கு ரத்தத்தில் ப்ரெஷர் இருக்கோ அது அந்த அளவுக்கு தான் ஆணூர் வந்து நீச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்